ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்எம் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து டிஃபனும் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் பண்ணதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கான டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசையும் தக்காளி தொக்கும் தான் வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போட்டுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து தோசை சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி போல் போய் காய்கறி, தக்காளி, பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி, அதுக்கப்புறம் முலாம்பழம், இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்காளி எவ்வளோன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பெங்களூரில் வந்து 30. அப்புறம் ஒரு 12:30 நான் வந்து என்ன பண்ணிட்டு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்க்கரை கம்மியாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் கிடச்சிது. ஃபில்டர் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே டம்ளரில் ஊற்றி கொடுத்தாச்சு. எப்போவுமே ஒன்றா தான் வந்து எங்கே வெளியே போனாலும் மார்க்கெட்டில் போவோம். அவருக்கு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறனால நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். சரி, ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பும் ரசமும் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் இது வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து பருப்பு கொஞ்சம் உருவிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிச்சு வரும்போது உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், வரமிளகா, கருவேப்பிலையில் போட்டு நல்லா வதக்கி அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டை வந்து தண்ணி மாதிரி வந்து நம்ம விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சு வந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து தயிர் ஊற்றி கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு வந்து தயிர் ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கினா செமையாக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரச ரெசிபி தான், அது வந்து சிம்பிள், எப்பவும் போல் தான். நார்மலாக வந்து எண்ணெய் கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, வரமிளகா, சில பேர் வந்து பச்சை மிளகா போடுவாங்க, அப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம், குருமிளகு இதெல்லாம் போட்டு தான் ரசப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கான ரெசிபி வந்து இவ்வளோ தான். மறக்காமல் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து வந்து பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது என்ன சாப்பிடலாம், எல்லாமே மறக்காமல் எடுத்து வச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முறுக்குழம்பு, ரசம், வடகம், தண்ணி சாப்பிட வந்து பிளேட்டு, அப்புறம் வெள்ளை சாதம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி.